Hi friends, welcome to Naga's Enga Vita Samyal Travel Blog. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான பிளேஸில் தாங்க இருக்கோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த சம்மர் நினைக்கும் போதே நமக்கு தோணுது இல்லையா, ஊட்டிக்கு போனால் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஆமாங்க, இப்போ நம்ம ஊட்டிக்கு தாங்க போக போகிறோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான 10 இடங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பார்க்காத புது இடங்களை வந்து நான் காட்டியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு நம்ம கோயம்புத்தூரில் கிளம்பி குன்னூர் வழியாக எந்தவித டிராஃபிக்கோ இல்லாமல் மார்னிங் 8:00 வந்து நம்ம குன்னூர் வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. டவுனுக்குள்ளேயே நம்ம கோயம்புத்தூரில் போகாதனால வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து குன்னூர் டவுனை வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு. அன்னூர் வழியாக வந்ததுனால மட்டுமே பாருங்கள் குன்னூர் டவுன் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குது. வண்டிகள் சரி, மக்கள் வந்து காலையில் அவங்கவுங்க வேலையை வந்து அவ்வளோ பிஸியாக பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு குன்னூருக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து முடிவு பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹோட்டலாக பார்த்து நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோட்டல் வந்து பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போனோம். இதாங்க அந்த ஹோட்டல், ஹோட்டல் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோட்டலுக்கு தான் போய் வந்து சூப்பராக இட்லி ரோஸ்ட் எல்லாமே வடை எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து குன்னூரில் வந்து வரிக்கி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே வரிக்கியும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா குன்னூரில் இருக்கக்கூடிய சிம்ஸ் பார்க்கில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்டோரி ஆஃப் குன்னூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வால்லெல்லாம் வந்து எழுதியிருந்தாங்க, வரைஞ்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே சிம்ஸ் பார்க் போயாச்சு. சிம்ஸ் பார்க்குள்ளே போகும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து ரூல்ஸ், அதாவது கோவிட் டைமுங்கிறனால கம்பல்சரி எல்லோரும் மாஸ்க் வேர் பண்ணணும், மக்கள் வந்து நெருக்கடி இருக்கக்கூடாது. இது வந்து சீசன் இல்லாத டைம்ன்றனால கூட்டமும் அதிகமாக கிடையாதுங்க. அதனால் ரொம்ப ஃப்ரீயாகவே எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. பாருங்கள், இது எல்லாமே தான் நம்ம சிம்ஸ் பார்க்குள்ளே இருக்கக்கூடிய கார்டன்லாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக, அவ்வளோ அமைதியாக, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ மன நிறைவாக இருந்தது. வாங்க உள்ளே வந்து சிம்ஸ் பார்க்குள்ளே எத்தனை வகையான பூச்செடிகள், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மரங்கள், அதாவது ரொம்ப வருஷம் பழமையான மரங்கள், இதெல்லாம் வேலிகளில் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நம்ம இறங்கி ஃபஸ்ட்டு நம்ம சிம்ஸ் பார்க்குள்ளே என்ட்ரர் ஆனதுமே உள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய செடிகளில் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக சொல்லணுன்னா ஃப்ளவர்ஸ், பூக்கள் வந்து அவ்வளோ வெரைட்டி, அவ்வளோ அழகழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பூக்களையுமே நான் ரசித்து வீடியோ எடுத்தேன். ஆனால் வந்து அந்த வீடியோ போடணுன்னாலே வந்துட்டு ஒரு பெரிய வ்ளாக் வேணும். அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஷார்ட்டாக தாங்க காமிச்சிருக்கேன். பாருங்கள், பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம வந்து நார்மலாக நம்ம பார்க்காத மரங்கள், பூக்கள் அதெல்லாம் வந்து இங்கே நிறைய வந்து பார்க்க முடிஞ்சது. ரஷ் இல்லாதனால இன்னமும் வந்து எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மரத்தோட ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக ரொம்ப பழமையான மரங்கள். பக்கத்திலே நம்ம போயிட்டுருக்கும்போதே நிறைய பூக்கள், அங்கே வந்து தண்ணி எல்லாம் நிறைய வந்து ஓடுது. அதுக்கப்புறம் பூக்கள், வித்தியாசமான பூக்கள், அந்த கலர்ஸ் பார்க்கும்போதே அவ்வளோ பிரைட்டாக டபுள் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள் இந்த பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே வந்து லேக் இருக்குது. அதே மாதிரி போட்டிங் போகிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து போட்டிங் போகிற மாதிரியெல்லாம் சூப்பராக அமைச்சிருக்காங்க. இது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இதில் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய வந்து வச்சுருக்காங்க. அதாவது சீசா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் அங்கே வந்து விளையாடுறாங்க ஃபுல்லாக. அந்த வேலிகள்லாம் அந்த புஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகழகாக சூப்பராக வந்து நீங்க மெல்ல மட்டும் போங்க. அப்படியே வந்து நம்ம வந்து ஊட்டிக்கு போயிட்டுருக்காங்க. ஊட்டிக்கு போகக்கூடிய வழியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெல்லிங்டன் கண்டான்மெண்ட் போர்டு இருக்குது. இந்த வெல்லிங்டன் கண்டான்மெண்ட் போர்டு அப்படின்றது என்னென்னு கேட்குறீங்களா, அதாவது மிலிட்ரியில் செலக்ட் ஆகக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து அங்கே ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய இடம் தாங்க அது. இப்போ நம்ம வந்து அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து நம்ம வந்து இப்போ குன்னூர் முடிச்சுட்டு ஊட்டிக்கு வந்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த வழியில் வந்து இது எல்லாமே இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரலாம். நம்ம வண்டியில் போகும்போது இதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அந்த வெல்லிங்டன் கண்டன்மெண்ட் போர்டோட வந்து ஃபென்சிங் தாங்க. பாருங்கள் அதை நம்ம வந்து எந்தவித பெர்மிஷனும் இல்லாமல் உள்ளெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது. பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும். அதனால் வெளியே இருந்தே தான் வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள் நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி வந்து பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அங்கே ட்ரைனிங் எல்லாமே வந்து அங்கே தான் கொடுக்குறாங்க. வெளியே பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த பீரங்கி எல்லாமே வந்து மாடல் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது தாங்க தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர். இதுவுமே வந்து அந்த வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் போர்டோட தொடர்ச்சியில் தான் இருக்குது. நம்ம அதையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம போய்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஊட்டியில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டனை பார்க்கணும். பாருங்கள் ஊட்டி வந்து முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பசுமையாக எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து நிறைய வீடுகளை பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிபெட்டியன் மார்க்கெட் தாங்க பார்க்குறோம். இங்கே வந்து டிபெட்டியன்ஸ் அதிகமாக இருக்காங்க.
அவங்க தான் வந்து சேல்ஸ் பர்சன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஷால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கடைகள் தான் அதிகமாக இருக்குது. ஸ்வெட்டரு ஷால் இதெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகுது. அவங்க தான் இந்த கடையில் ஃபுல்லாகவே இருக்காங்க. திருப்பியும் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து உள்ளே இருக்கோம். உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், நிறைய மரவேலைகள் செய்த வந்து கிராஃப்ட் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. சேல்ஸ் பர்சன் கிட்ட நான் வந்து ஒவ்வொன்றும் ரேட் எல்லாம் கேட்கும்போது அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. பாருங்கள் எல்லாமே பார்க்கும்போது வீட்டுல வாங்கி விற்கும் போது அவ்வளவு சூப்பரா கலைநயத்தோட அவ்வளோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு திருஷ்டிக்கு வைக்கக்கூடிய பொம்மைகள், அதுக்கப்புறம் வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய விநாயகர், இந்த மாதிரி சிலை வந்து இப்ப நிறைய எல்லா வீடுகளிலும் வந்து புத்தா சிலை வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதனால நம்மளும் இதை வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட் ஷாப் வந்து இருக்கு. பண்ணி நிறைய வகையான சாக்லேட்ஸ் வந்து முன்னாடி நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பெரிய சாக்லேட் ஷாப் இருக்குது. அந்த சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது, அங்கே வந்து இந்த யூகாலிப்டஸ் தைலம், அப்புறம் வந்து கைகால் வலிப்பு, இந்த மாதிரி தைலங்கள் எல்லாமே, கிளாலிகள் எல்லா வகையான எண்ணெய்கள்லாம் இருக்கு. அப்புறம் வந்து மருந்துகள், அதாவது நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீலகிரி தைலங்கள் எல்லாமே வந்து அந்த கடையில் கிடைக்குது. எடுக்கலாமா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட்ஸுங்க. நட்ஸ் போட்டது இருக்குது, பிளெயின் இருக்குது, டார்க் சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கடைக்குள்ளே கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு உள்ளே வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து என்னென்ன மருந்து வகைகள் இருக்குது, ஆயில்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம ஒரு கிளாஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஜென்ரலாக வந்து ஒரு ஐடியா கிடைக்குது என்ன வகையான மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கடையிலேருந்து எல்லாமே பார்த்துட்டு ஊட்டினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கேரட் தாங்க. அந்த கேரட் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு. திருப்பியும் நிறைய கலைநயத்துடன் இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் உட்டில் பேஸ் பண்ணி நிறைய கடைகளில் வந்து இருந்தது. ஸ்வெட்டர் கடைகள் நிறைய இருந்தது. எல்லாமே வந்து நம்ம லைனாக வந்து ஜர்கின்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பர் சூப்பராக நிறைய வந்து கை வேலைப்பாடு, மெயினாக அதுதாங்க முக்கியம். கை வேலைப்பாடுடன் செய்த ஸ்வெட்டர்கள் ஷால் எல்லாமே பின்னிருந்ததாக நிறைய இருந்தது. அப்புறம் வந்து முக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா எல்லா ஊர் எல்லா மாநில மக்கள் எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. பாருங்கள், இதுதான் நம்மளுடைய பொட்டானிக்கல் கார்டன். இப்போ பொட்டானிக்கல் கார்டன் நம்ம உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. இந்த ஒரு பிக்சர் வந்து நம்ம நம்மளுடைய நிறைய தமிழ் சினிமாக்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம ஃபோட்டோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது.
இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பச்சை பசேல்னு நிறைய பூக்கள், நிறைய விதவிதமான செடிகள் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாம் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால எல்லாம் வந்து கேரளாலேருந்து அப்புறம் பெங்களூர், ஆந்திரா இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய மக்கள் வராங்க. நிறைய மொழி பேசும் மக்கள் நம்ம இந்தியாவிலேருந்து, அது முக்கியமாக நார்த் இந்தியாவிலேருந்து வந்து நிறைய பேர் வர்றாங்க. வந்து வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்குன்னே வர்றாங்க. அவ்வளோ பூச்செடிகள்ங்க. இதுக்கும் வந்து இந்த டைமில் வந்து சம்மர் சீசன்லாம் அவ்வளோ வெயில் இருக்கும் போது கூட மக்கள் வந்து அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக வர்றாங்க, இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு வர்றாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வெயில் எவ்வளோ இருந்தாலுமே அந்த சில்னஸோட ஒரு காற்று இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வந்து கிளைமேட்டை வந்து உண்மையாகவே வந்து அவ்வளோ தூரம் நம்ம என்ஜாய் பண்ணோம். பூச்செடிகள் வந்து அந்த கண்ணாடி பாலஸ்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படி விதவிதமான பூக்கள் எல்லாமே இப்போ வந்து நம்ம மே மாதம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ளவர் ஷோலாம் நடக்கும். இன்னும் வந்து நம்ம நிறைய பூக்களை பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நம்மளோட நேச்சுரலாக வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து சில கலர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அது எல்லாமே வந்து அந்த இலைகள் பூக்கள் எல்லாமே அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாங்க இப்போ உள்ளே இருக்க பூச்செடிகள் ஒவ்வொன்றும் எவ்வளோ வித்தியாசமாக நான் ரசித்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த இலைகள் எல்லாம் வித்தியாசமான செடி கொடிகள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, ஹேங்கிங் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நம்ம இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம் அப்படின்னு சொன்னாலே வந்தால் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாங்க. கிராஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி, செரி, அதுக்கப்புறம் முந்திரி பழங்கள் அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமாக வந்து பழங்கள் எல்லாமே வந்து நிறைய நிறைய இருக்குது. அப்புறம் வந்து பர்சஸ், அப்புறம் வந்து இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ரோஜா பூ மாதிரி எவ்வளோ அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே. சின்ன சின்ன தொட்டியிலேருந்து பெரிய தொட்டிகள் வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஹேங்கிங் ஃப்ளவர்ஸ் பாருங்கள், அந்த கிளைமேட்டுக்கே அவ்வளோ சூப்பர் சூப்பரான வித்தியாசமான கலரில் பூக்கள் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ரோட்டன் வகை செடிகள் வந்து அதே மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பொட்டானிக்கல் கார்டன் பார்த்து முடிச்சாச்சு. பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பைக்காரா லேக் வந்துட்டோம். பைக்காரா லேக் முன்னாடி வரும்போதே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டூரிசம், அதாவது ஊட்டியில் என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அப்படின்ற போர்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஒரு பிளேஸ் பார்த்துட்டு இன்னொரு பிளேஸ் போகும்போது அதை வந்து மக்களுக்கு வந்து பழமொழி பேசும் மக்களுக்கும் வந்து அது ரொம்பவே தெரியப்படுது. இப்போ நம்ம வந்து போட்டிங் போகிறப்போ அதுக்காக வந்து இப்போ கீழே வந்து இறங்கி போய்கிட்டிருக்கோம். எனக்கு வந்து ரொம்பவே பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த பைக்காரா லேக்கு தாங்க. எப்போ ஊட்டி வந்தாலும் நான் தவறாமல் வந்து இந்த பைக்காரா லேக் வந்து நீ பார்த்தாலே ரொம்ப அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த தண்ணியை பார்க்கறதுக்கு வந்து கலப்படம் இல்லாமல் வந்து தண்ணி இல்லாமல் அப்புறம் வந்து நம்ம போட்டிங் போகும்போது பார்க்க முடியுது. அதாவது ஸ்பீட் போட்டில் போகிறவங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும்.
அதாவது டீனேஜர்ஸ், நியூலி மேரிட் கப்பல்ஸ், அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. இப்போ மத்தியானம் ஆயிடுச்சுக்கா, அதனால் மத்தியானம் ஆன உடனே வந்து நம்ம மெயின் வந்து நம்மளுடைய பசியை வந்து தாங்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடணுன்னு அங்கே கொண்டு போயிருந்தோம். லஞ்செல்லாம் கொண்டு போயிருந்தோம். அந்த லஞ்சுவே நாங்கள் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெரிய குதிரை, பெரிய குதிரை வந்து அது ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நாங்கள் எங்களோட ரைஸ் வச்சுருந்தது எல்லாமே வந்துட்டு அந்த குதிரைக்கும் கொடுத்தோம். குதிரையும் வந்து நல்லா பசி தீர்த்துருச்சுங்க. நல்லா பாருங்க எப்படி சாப்பிட்டுட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு சும்மா ரேஸ் குதிரையாட்டு இருக்கு, ஆனால் வந்துட்டு சூப்பராக சாப்பிட்டதுங்க. நாங்கள் பக்கத்தில் வந்தோம்னா உண்மையிலேயே பயந்துட்டோம், ஆனால் அது பசிக்காக வந்திருக்கு. ஏன்னா ஊட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு குப்பைகளே இல்லை, அனிமல்ஸ் எல்லாம் வந்து உண்மையாக நம்ம உணவு கொடுத்தாலுமே சாப்பிட முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி புப்புல் அந்த மாதிரி தான் வந்து நிறைய சாப்பிடுவோம். நம்மெல்லாம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த ஊட்டியோட வந்து உங்களுக்கு வியூ தான் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது நம்ம டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து எப்படி டீ வந்து அந்த பச்சை இலைகளை வந்து எப்படி வந்து உடனே வந்து ட்ரை லீவ்ஸாக மாற்றி எந்த அளவுக்கு நமக்கு டீ தூளாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை வந்து டைரெக்டாகவே லைவாகவே நமக்கு டெமோ போட்டு காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி சூப்பராக வந்து வியூவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து சூப்பராக பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கேன் நான் பாருங்க. இது வந்து அந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி அது ப்ராசஸ்லாம் முடிஞ்சு சேல்ஸ் கவுண்டரில் வந்து சேல்ஸ்க்கும் அதை வச்சுருக்காங்க. மக்கள் வர்றவங்க வந்து அந்த டீ சாக்லேட்ஸ் வேணுங்கிறத வந்து அவங்க இதை வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அதாவது டீ ப்ராசஸ் பண்ணுறது, சாக்லேட் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம வந்து நேரடியாக பார்க்க முடிஞ்சது. மற்றும் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வீட்டுக்கும் வாங்கிட்டு போக முடிஞ்சது. சாம்பிள் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கலாம் இல்லையா. இப்போ வந்து அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இறங்கி வரும்போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாகசங்கள் பண்ணுறது. அதாவது ட்ரெக்கிங் போகிறவங்க, இந்த மாதிரி மேலேருந்து ஹைட்லேருந்து இது பண்ணுறவங்க நிறைய வந்து வெக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸஸோட நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து நிறைய லைட்டர்ஸு, அந்த கிளைம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கேருந்து நம்ம அது வந்து அந்த பக்கம் கீழே இறங்கி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டியோட அழகை வந்து இந்த உச்சியிலேருந்து அந்த மலை மேகங்களோட அதை பார்த்து ரசிக்கும் போது மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைட் நம்ம ஏறி ஒரு பக்கம் அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி விளையாடுறதுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதாவது பெரியவங்களுக்கு வந்து வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய த்ரில்லிங் கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நம்ம இதெல்லாமே பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு முக்கியமான ஒரு ப்ளேஸ் என்னங்க, தொட்டபேட்டா. அந்த தொட்டபேட்டாவுக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். தொட்டபேட்டாவுக்கு போய் நம்ம வந்து அந்த வியூ, அதாவது ஊட்டியோட வியூ எல்லாம் வந்து நம்ம டெலிஸ்கோப்பில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரெண்டு பக்கமுமே வந்து நிறைய பொருள்கள் வந்து அதாவது கிராஃப்ட் பேஸ்டு, அப்புறம் இந்த ஸ்வெட்டர்ஸ், ஹேண்ட் பேக்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃபி ஸ்டிக்ஸு இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் லேடிஸ்க்கு போடுற மாதிரி இமிட்டேஷன் இயர்ரிங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பாருங்கள். போகிற வழியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து மாஸ்க், ரொம்ப டெரர் மாஸ்க், கோஸ்ட் மாஸ்க் எல்லாம் வந்து வந்து நிறைய வச்சுருந்தாங்க. குழந்தைங்களும் சரி நிறைய மக்களும் சரி இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போதே நாங்கள் மேலே வந்து அந்த தொட்டபேட்டை வியூ பாயிண்ட்டுக்கு போயாச்சு. போயிட்டு அங்கே வந்து எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கும்போதே பாருங்கள் நம்ம வந்து நம்ம வீடியோவில் எடுத்திருக்கோம். அந்த மலை ப்ளஸ் அந்த மிஸ்ட், அதாவது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்தியானம் ஒரு 2:00 தான் இருக்கும், ஆனால் மிஸ்ட் வந்து 2:00 எந்த அளவுக்கு கவர் ஆகி எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னா, ஒரு ஈவினிங் 5:00, 6:00 மேலே வந்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்கும்னு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
மெயினாக நமக்கு ஊட்டினாலே சீனரிஸ் தாங்க. சீனரி வந்து நேச்சுரலாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணும்போது கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பராக சூப்பராக இருக்குங்க. பாருங்க இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து மெயினாக இந்த நேச்சுரல் சீனரிக்கு பேக் சைடில் இருந்துட்டு ஃப்ரெண்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அது மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறது, அப்புறம் மேலே இந்த தொட்டப்பேட்டை வியூ பாயிண்ட்டில் போய் மெயினாக வந்து எல்லாருமே இந்த டெலஸ்கோப் வழியாக பார்க்குறாங்க, பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இதாங்க நம்ம மேலே வியூ பாயிண்ட் போகிறக்கு வந்து மேலே ஸ்டெப்ஸ் வழியாக இந்த மாதிரி பேக் சைட் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி தான் நம்ம மேலே போகணும். கீழே உங்களுக்கு சைடில் தெரியக்கூடியது வந்து அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஒரு எச் பாயிண்ட் மாதிரி அங்கே போய் பார்க் மாதிரி இருக்குது, அதில் வந்து சூப்பராக வந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த குழந்தை பார்க்குது இல்லையா, அந்த டெலஸ்கோப் வழியாக நம்ம வியூ பாயிண்ட்டில் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ தொட்டப்பேட்டாவில் வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு கீழே வரும்போது நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, வந்து வாங்கி சாப்பிட்றவங்க வந்து நிறைய வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம தொட்டப்பேட்டாவை வந்து மனநிறைவாக பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி நம்ம வந்து மெயினாக ஒரு பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம வந்து சூப்பராக ஒரு பைசன் பார்த்தாங்க. பைசன் நம்மளை பார்க்கலாம், ஆனால் நாம் பைசனை பார்த்துட்டோம், அதோடய முகத்தை பார்க்கலன்னா எப்படிங்க? அதனால் பாரு பாருன்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் கேட்டோம். நாங்கள் கேட்டதுக்கு என்னங்க வந்து ஒரு வழியாக அதோட ஃபேஸை காட்டிடுச்சுங்க. இந்த ஃபேஸை காட்டினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரே ஹாப்பியாச்சு. நம்ம பைசனை வந்து இவ்வளோ க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னு எங்களால் வந்து நம்பவே முடியல. பாருங்கள் அது வந்து அதை வந்து நம்ம வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அதுவும் நம்மளை வந்து எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண கிடையாது. அதனால் எப்பொழுதுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காட்டு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நாம் அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து அது ஒன்றுமே பண்ணாது. நாம் பாட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோடைய கொம்பு, அதோடய ஃபேஸ் எல்லாமே பார்க்கும்போது அது ரொம்ப நெருக்கமாக பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்தது உண்மையிலுமே. என்ன ஒன்று ப்ளஸ்ன்னா நம்ம வண்டியில் இருக்கின்ற ஒரே ஒரு தைரியம்தான். ஊட்டியோட அழகை வந்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். பாருங்கள் போகிற வழியில் வந்துட்டு ஊட்டி ஹில்ஸ் வந்து எத்தனை கிராமங்கள் வந்து சின்ன சின்ன கிராமங்கள், அதாவது அவ்வளோ வந்து அத்தனை வீடுகள் இருக்குது. முதலெல்லாம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த அளவுக்கு வீடுகள்லாம் கிடையவே கிடையாது. அங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வீடுகள் ஆயிடுச்சு. பார்க்கவே அந்த லைட்டு வெளிச்சத்தோடு பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மெயினாக எங்கே போகிறோன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஒரு முக்கியமான இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அதுதாங்க கொடநாடு எஸ்டேட். கொடநாடு எஸ்டேட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க வந்து சூப்பரான இந்த பிளேஸில் தான் வந்து இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம கொடநாடு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த வீடு மற்றும் வந்து வியூ பாயிண்ட்டுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை, இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்க போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. போகிற வழியே வந்துட்டு அவ்வளோ ஹில்ஸ் வந்து அவ்வளோ நேச்சரில் அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா ரிவர் வேலிஸ் இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து ஊட்டியில் வந்து நம்ம வந்து பசுமையான மலைகள் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மலை குன்றுகள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்க ரிவர் வேலி பாசஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்ததில்லை. எத்தனையோ தடவை நம்ம ஊட்டி வந்தாலுமே நான் பார்த்ததில்லை. இந்த டைம் நான் அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப பார்த்து அட்மையரான
நான் மட்டும் இந்த பிளேஸை பார்த்து அட்மையர் ஆனால் பத்தாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக ப்ளஸ் வந்து என்னோடய சேனலை வந்து பார்த்துட்ருக்கவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இதை பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தாங்க காட்டிட்டுருக்கேன். இதை நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய வியூஸ் எல்லாம் காட்டிகிட்டே இருக்கேன். வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கேட்ஸ் இருக்குது. எல்லாமே தண்டு கொடநாடு அந்த ஒரு ஊர் ஒரு பெரிய கிராமமே இருக்குது. அதில் நிறையா மக்கள் வந்து அங்கே வசிச்சுட்டு வராங்க. பார்க்குறதே வந்து இப்போ நான் வண்டியில் போகும்போது அப்படியே தாங்க காட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த ஊரே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து டிஎஸ்டேஜெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கேயுமே நீங்கள் வந்து குப்பைகள்னு சொல்லி வந்து அதிகமாக எங்கேயுமே நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. மக்கள் வந்து எப்படிலாம் வந்து அவ்வளோ மலை உச்சியில் எல்லாம் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறாங்க. டீ தான் அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் அவங்களுக்கு வந்து அந்த ஃபென்சிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது எல்லாமே கொடநாடு தாங்க. நம்ம வந்து இந்த மலையில் போயிட்டு இருக்கோம். நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மலை வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து டீ தாங்க. நம்ம போகும்போது கொடநாடுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகும்போது ஒவ்வொரு கேட் இருக்காங்க, 10 கேட் இருக்கும். ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் 10 கேட்களும் நுழைஞ்சாலும் நம்ம வந்து மெயின் இருக்க போகலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக சேஃப்கார்ட் பண்ணி சூப்பராக இருக்க பாருங்கள். ஒவ்வொரு கேட்ஸும் உங்களால் பார்க்க முடியுது பாருங்கள். ஃபென்சிங் அந்த வேலி எல்லாம் போட்டு வந்து எவ்வளோ சூப்பராக அட்லாஸ்ட் நம்ம வந்து கொடநாடு வந்து அந்த எஸ்டேட்டில் வந்து எல்லாமே மெயினாக வந்து தாண்டி கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே நின்று பார்க்குறோம். பாருங்கள், நாங்கள் பார்க்கும்போது ஒரு 5 o'clock 4:45 to 5 ஆயிடுச்சு. அவ்வளோ சான்ஸ்லஸ் இன் லைஃப் டைம், அவ்வளோ சூப்பர்பான பிளேஸ் பாருங்கள். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். உண்மையாங்க, நம்ம வீடியோவில் வந்து வீடியோலேயே இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைரெக்டாக போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க அந்த வியூ பாயிண்ட்டை. அதாவது பசுமையான மலைகள், அதுக்கப்புறம் மலை குன்றுகள், அந்த ரிவர் வேலி பாசஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பார்டர், அதுக்கு நடுவில் போகக்கூடிய
அணைகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு மிஸ்ட் வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிடுச்சு. இன்னும் மிஸ்ட் இல்லாமல் பார்த்துருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், பிக்சரும் வந்து நமக்கு வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும். இதுதாங்க முதுமலை ரிசார்ட். இந்த முதுமலை சாங்சுரியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வந்து யானைகள் வந்து நிறைய இருக்குங்க, அங்கங்கே அது பாட்டு போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு பின்னாடி தெரியுதுன்னு நினைக்கிறேன், ரெண்டு யானை. முதுமலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டிலேருந்து 37 கிலோமீட்டர் இருக்குது, யானைகள் முகாம் இருக்குது, அப்புறம் வந்து பயிற்சி வந்து நிறைய யானைகளுக்கு வந்து நிறைய பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம், யானைக்கு வந்து உணவு கொடுப்பது இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. யானை சவாரி, வேன் சவாரி, ஜீப் சவாரி அதெல்லாம் இருக்குது. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நிறைய விலங்குகளை கூட பார்க்க முடியும் நம்மளால். அது பாட்டு போயிட்டுருக்குங்க. இந்த முதுமலை காடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய யானைக்கு வந்து உணவு கொடுக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அனிமல்ஸை வந்து ரொம்ப க்ளோஸில் பார்க்கும்போது அவங்களும் சரி பெரியவங்களாக நம்மமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோ யானைகளை நாங்கள் பார்த்தோம், அப்புறம் பைசன்ஸ் அவ்வளோ பார்த்தோம். புலி மட்டுமே நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் தாங்க பார்க்க முடியும், அதுக்கு நம்ம கொஞ்சம் அதிர்ஷ்டமும் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய வந்து அந்த முதுமலையில் சுற்றி நம்ம ஸ்டே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் மசனக்குடி இருக்குது. மசனக்குடி வந்து அங்கேயும் ஸ்டே பண்ணும்போது கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்லேயே பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எல்லாம் போகுது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து சூப்பராக இந்த முதுமலை மசனக்குடி வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சான்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இதுதாங்க அவலாஞ்சி லேக். பார்க்க வந்து அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க.
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரவே மாட்டீங்க. அவ்வளோ தனிமையான இடத்துல, அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். இது ஊட்டியில் அமைஞ்சிருக்கு. ஊட்டிலேருந்து 32 கிலோமீட்டர்ஸ் தாங்க. சூப்பராக குளித்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டால்ஃபின் நோஸ், குன்னூரில் அமைஞ்சிருக்கு. இந்த டால்ஃபின் நோஸ் பார்த்திங்கன்னா நிறைய சினிமாஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எச் பாயிண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சில பிளேசஸ் எல்லாம் நீங்கள் ஊட்டியில் பார்க்காத பிளேசஸ் நான் காட்டியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக போய் அடுத்த டைம் ஊட்டி போகும்போது அந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.